ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோ நம்ம 10th சயின்ஸ் புக்கு செகண்ட் லெசன் ஒளியியல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்க. ஏபிசிடி என்ற 4 பொருள்களின் ஒளி விலகல் எண்கள் முறையே 1.31 மற்றும் 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஏ அடுத்தது, பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2F. பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2F. மின் விளக்கு ஒன்று குவி லென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின் விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவி லென்ஸானது இணைக்கற்றைகளை உருவாக்கும். மின் விளக்கு ஒன்று குவி லென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின் விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவி லென்ஸ் ஆனது இணைக்கற்றைகளை உருவாக்கும். 4th க்வெஸ்சன், குவி லென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது. குவி லென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது. ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் ஈரில்லா தொலைவு. ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் ஈரில்லா தொலைவு. ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீட்டர். ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீட்டர். கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு முன்பாக தோன்றுவிக்கப்படுகிறது. கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது. விழி ஏற்பு அமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இருகுவிய லென்ஸ். விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இருகுவிய லென்ஸ். சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது? 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ். சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது? 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ். ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீலம், பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் அலை நீளங்கள் VBVGVR எனில் பின்வருவனவற்றுள் சமன்பாடு சரியானது. VBlue <blue> 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 less than V green less than V red. ஓகேவா, அதுதான் கரெக்டானது, ஆப்ஷன் சி 10th க்வெஸ்சனுக்கு. நெக்ஸ்ட்டு, கோடிட்டு இடங்களை நிரப்புக. ஒளி கதிரின் பாதை கதிர் என்று அழைக்கப்படுகிறது. ஒளி கதிரின் பாதை கதிர் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஒளி புகும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எப்போதும் 1 விட அதிகம். ஒரு ஒளி புகும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எப்போதும் 1 விட அதிகம். படுகின்ற ஒளி கற்றையின் ஆற்றலும் சிதறல் அடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது மீச்சி சிதறல் எனப்படும். படுகின்ற ஒளி கற்றையின் ஆற்றலும் சிதறல் அடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது மீச்சி சிதறல் எனப்படும். ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலை நீளத்திற்கு 4 மடிக்கு எதிர்தகவில் இருக்கும். ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலை நீளத்தின் 4 மடிக்கு எதிர்தகவில் இருக்கும். ஐரிஸ் கண்ணீருக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஐரிஸ் கண்ணீருக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. நாடு ஒன் பார்த்தீங்கன்னா சரியா தவறா, தவறு எனில் கூற்றினை திருத்துக. அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவறு. அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது. சரி, லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது. தேர்ட் ஒன், விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது. தவறு. விழி லென்ஸின் குவிக்கும் திறன் குறைவாக இருப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறதுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 4th க்வெஸ்சன், குவி லென்ஸானது எப்போதும் சிறிய மாய பிம்பத்தையே உருவாக்குங்கிறாங்க. தப்பு. குவி லென்ஸானது எப்போதும் மெய் பிம்பத்தையே தான் உருவாக்கும். குவி லென்ஸுங்கிறது எப்போயுமே என்ன பண்ணும், மெய் பிம்பத்தை தான் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பார்ப்போம். பகுதி 1, 2 கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ரெட்டினா அப்படின்னா விழித்திரை. ரெட்டினா விழித்திரை. கண் பார்வை கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. கண் பார்வை கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. சிலியறை தசைகள் விழி ஏற்பமைவு திறன். சிலியறை தசைகள் விழி ஏற்பமைவு திறன். சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் அப்படின்னா சேமை புள்ளினா பக்கத்தில் உள்ளது. தூர பார்வைனா அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல். அண்மைனா தூரத்தில் உள்ளது.
கூற்று மற்றும் காரணம் வகை கேள்விகள் பார்க்கலாம். அடுத்தது கூற்று பார்த்தீங்கன்னா, ஊடகத்தின் ஒளி விலகல் எண் அதிகமாக இருந்தால் அடர்மிகு ஊடகம் அது, அந்த ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். அடுத்தது ஊடகத்தின் ஒளி விலகல் எண் ஒளியின் திசைவேகத்திற்கு எதிர் தகவலை இருக்கும் அப்படிங்கிறாங்க, இதுவும் கரெக்டு தான். அப்போ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான காரணம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கூற்று வெளி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது. வெளி லென்ஸில் குவிக்கும் திறன் அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுது, நமக்கு கிட்டப்பார்வை அப்படிங்கிற குறைபாடு வந்து தோன்றுறது. குழி லென்ஸை பயன்படுத்தி கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம். கிட்டப்பார்வையோட தூர இதை வந்து சரி பண்ணுறதுக்கு குழி லென்ஸ் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கள் சரியான விளக்கம்.